ஆக்சிஜன் உற்பத்திக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க நீதிமன்றமும் தமிழக அரசும் முன்னெடுப்பை மேற்கொண்டால் அதனை வரவேற்போம் என தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஆக்சிஜனை உரிய நேரத்தில் கொண்டு சேர்க்க மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2 மாதங்களுக்கு 5 கிலோ இலவச உணவு தானியங்களை வழங்க 26,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த 50% பயண கட்டண தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரில் போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையை மெட்ரோ ரயிலில் அதிகரிக்கும் வகையில் 50% கட்டண சலுகை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் 50% மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த கட்டண சலுகையை ரத்து செய்யப்படுவதாகவும் நாளை முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வருவதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாளுக்கு நாள் கொரோனா தொற்றால் பாதிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் தடுப்பு மருந்து உற்பத்தி செய்வதை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்புராயன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதேபோல் தடுப்பு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் தமிழகத்தில் உள்ள தடுப்பூசி தயாரிப்பு ஆலைகளை திறக்க வேண்டும் என்று முன்பே கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா ஆய்வு செய்தார். திருக்கோவிலூர் பேருந்து நிலையம், வடக்கு வீதி, ஊராட்சி ஒன்றிய அலுவலக சாலை, சந்தை பகுதி, ஏரிக்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆய்வு செய்து அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என கண்டறிந்தார். அப்போது விதிமுறைகள் கடைபிடிக்காமல் அதிக பயணிகளை ஏற்றி வந்த சிற்றுந்து வாகனத்திற்கு அபராதம் விதித்ததோடு பயணிகளுக்கு அறிவுரைகளையும் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் தொட்டிக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 22,720 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த மையத்தில் தேவைக்கேற்ப ஆக்சிஜன் சேகரிக்கப்படுகிறது. இந்த மையத்தில் மருத்துவக் கல்லூரி அதிகாரிகள், ஊழியர்கள் அல்லாத யாரும் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்துமீறி நுழைபவர்களை தடுப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பழனியில் கொரோனா கட்டுப்பாடுகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்ட திட்ட இயக்குநர் திலகவதி நேரில் ஆய்வு செய்தார். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இரவு நேர முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகளுடன் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் பழனியின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட திட்ட இயக்குநர் முகக்கவசம் அணியாமல் சென்ற பொதுமக்களுக்கு அபராதம் விதிக்க வலியுறுத்தினார். மேலும் முகக்கவசத்தை கைகளில் வைத்துக் கொண்டு வந்தவர்களுக்கு அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தார். கொரோனா தொற்று அறிகுறி தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 இலக்கத்திலிருந்து 3 இலக்கமாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது 654 பேர் சிகிச்சையில் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் 13 ஊராட்சி ஒன்றியங்களிலும் நாள்தோறும் ஒரு ஒன்றியத்திற்கு 6 காய்ச்சல் முகாம் வீதம், 78 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை முழு ஊரடங்கை முன்னிட்டு 2,000-க்கும் மேற்பட்ட காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர், இன்று 10 மணி முதல் நாளை மறுநாள் காலை 4 மணி வரை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்பதால் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே பொதுமக்கள் வெளியே வர வேண்டும் என்றும் கூறினார். மேலும் முழு ஊரடங்கை முன்னிட்டு 60-க்கும் மேற்பட்ட இடங்களில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா பரவல் அச்சுறுத்தல் காரணமாக மூடப்பட்ட அனைத்து சுற்றுலா மையங்களையும் திறக்க கோரி உதகமண்டலம் மத்திய பேருந்து நிலையத்தில் ஏராளமானோர் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர்கள், வியாபாரிகள் மற்றும் அனைத்து வணிக நிறுவனங்கள் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் சுற்றுலா மையங்களை திறக்க அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.